வணக்கம் நேர்களே இது மாலை முரசு தொலைக்காட்சி வழங்கும் பயஸ்கோ பைல்வான் நிகழ்ச்சியிலே நான் பயில்வான் ரங்கநாதன் தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிறேன் பைக்கு ஓட்டுவதில் அஜித் புதிய சாகசங்கள் அஜித் யாருக்குமே மோட்டார் பைக்கு ரைஸில் கலந்துகிட்டவர்ங்கிறது உங்களுக்கு தெரியும் அசகாய சூரனாக மோட்டார் பைக்கு ஓட்டுவதில் திகழ்வார் சென்னையிலேருந்து திடீர்னு ஒரு வீட்டிலிருந்து மாவளியூரம் வரைக்கும் வெடிய காலம் போய்ட்டு பத்து நிமிஷத்தில் திரும்பிவிடுவார் அந்த அளவுக்கு வேகமாக ஓட்டுவார் அதில் ஒரு அசல் அலாதி பிரியமும் உண்டு அவருக்கு வலிமை படத்தில் அவர் பைக்கு ஓட்டுவதில் டூ போடலான்னு ஸ்டண்டு மாஸ்டர் சொல்லியிருந்தார் ஸ்டண்ட்டெல்லாம் வேண்டாம் நானே பண்ணிக்கிறேன்னு சொல்லி அப்படி இப்படி தூக்கி கீழே டம்னு விடுறாரு டக்குன்னு ஆகுது மறுபடியும் அட்ஜஸ்ட் பண்ணி எழுப்பி ஓட்டுறார் இந்த மாதிரி வீடியோ கீழே பதிவிட்டிருக்கிறார்கள் வலிமை படப்பிடிப்பு குழுவினர் அதாவது எந்த அளவுக்கு சாகச வீரர் என்பதை அஜித் அந்த காட்சிகள் நினைவோட்டுக்கின்ற ரசிகர்கள் அடேங்கப்பா பயங்கர குஷி எங்கள் தலையை விட்டால் இந்த மாதிரி சாகசம் பண்ணுறதுக்கு ஆளே இல்லையா சர்க்கஸ்காரம் கூட இந்த மாதிரி பண்ண மாட்டான் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு என்ன காரணம்னா லேசாக ஸ்லிப்பாகி கீழே விழுறாரு விழுந்தவுடனே அப்படியே ஜம்முன்னு எழுந்திரிச்சி மறுபடியும் ஓட்டுற காட்சிகள்லாம் உசுப்பேற்ற காட்சிகள் ரசிகர்களை நான் வந்து கீழே வந்து அடிபடலை அது இயல்பாக தான் அது அமைஞ்சிது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கார் அஜித்து இதில் ஃப்ளாஷ்பேக் என்னென்னா மூன்று முறை படப்பிடிப்புகளில் விபத்து ஏற்பட்டு முதுகில் முதுகுத்தண்டு ஆப்ரேஷன் செய்தவர் அஜித் என்பது குறிப்பிடத்தக்கது அதையும் தாண்டி இப்போது புதிய பொலிவுடன் அவர் மோட்டார் பைக்கு சாகசம் பண்றாருன்னா உண்மையிலே அவருடைய துணிச்சலத்தை நாம் பாராட்டி வேண்டும் தைப்பொங்கல் திருநாளில் வெளியாவதாக இருந்த வலிமை இப்போது நான்கு தினங்களுக்கு முன்பு அதாவது தீபம் கிட்டத்தட்ட பொங்கலுக்கு வந்து ஒரு வாரங்கிட்ட லீவாக இருக்கும் அந்த அடிப்படையில் பொங்கலுக்கும் மூன்று தினங்களுக்கு முன்பு மார்கழி மாதத்திலேயே படத்தை வெளியிடுகிறார்கள் ஏன்னா கூட்டு அலைவது என்பதால் இந்த ஏற்பாடு அரசாங்கம் அந்த நள்ளிரவு காட்சி ஒரு மணி காட்சிக்கும் அனுமதி வேண்டி வலிமை படப்பிடிப்பு குழுவினர் மனக்குழு செய்திருக்கிறார்கள் அது கிடைக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அஜித்தை பொறுத்தவரைக்கும் எந்த அரசியல் கட்சி எதுவும் அவருக்கு கிடையாது பெரும்பாலும் அரசியல் சர்ச்சைக்குரிய காட்சிகளை அவர் இடம்புறம் செய்ய மாட்டார் அதனால் நம்பி நள்ளிரவு காட்சிகள் ஒதுக்கலாம் சினிமாவில் கதாநாயகியாக பத்தொம்போது ஆண்டுகள் திரிஷா நடிகை திரிஷா எடுத்த ஒன்று அவர் கதாநாயகி ஆகலை இரண்டு படங்களில் துணை நடிகையாக நடித்து விட்டுத்தான் அதற்கு பிறகு கதாநாயகி ஆனார் திரிஷா தன்னுடைய முழு திறமையாலேயே பல வெற்றி படங்களுக்கு கதாநாயகி நடித்தார் அதற்கு பிறகு சில படங்கள் கதைக்களத்தின் நாயகியாகவே த்ரிஷா வந்தார் என்று கூட சொல்லலாம் தொண்ணூத்தாறு படத்தில் விஜய் சேதுபதிக்கு ஜோடியாக அதுவும் அந்த இருபது ஆண்டு காலத்துக்கு முன்னால் உள்ள காதல் நினைவுகளை வெளித்து வெளிப்படுத்துவதில் திரிஷா ரொம்ப இயல்பாக நடிச்சிருந்தார் படம் அமோக வெற்றி கதாநாயகியாகி பத்தொம்போது ஆண்டுகள் நிறைவானதையொட்டி திரிஷா ஒரு சிறிய விருந்துக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தார் அவருடைய வழக்கமான தோழிகள் நெருங்கிய உறவினர்கள் சிலர் கலந்து கொண்டு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக அந்த விழாவை சிறப்பித்தனர் விடுமுறை இல்லாத வேலையில் ஈடுபடு என்று ஒரு புத்திசாலித்தனமான மனிதர் என்னிடம் சொன்னார் ஆனால் நான் இத்தனை ஆண்டுகளாக விடுமுறையில்தான் இருக்கிறேன் என்று முரண்பட்டு சொன்னார் திரிஷா ஏன்னா நான் சீரியஸாக நடிக்க வேண்டும் என்று நடிப்புக்கு வரவில்லை லைட் வெயிட்டாக தான் அந்த சினிமா தொழிலை பார்க்கிறேன் தினமும் எனக்கு விடுமுறை தான் என்று சந்தோஷமாக சொன்னார் த்ரிஷா ஆனால் எப்போது திருமணம் செய்வேன் என்பது பற்றி இந்த பிறந்தநாள் விழாவிலும் த்ரிஷா வாயை திறக்கவில்லை மௌனம் சாதித்தார் படுக்கைக்கு அழைக்கும் தயாரிப்பாளர்கள் நடிகை பகிரங்க குற்றச்சாட்டு மூன்று பேர் மூன்று காதல் படத்தில் நடித்தவர் சுருளின் சாவுலா தயாரித்து நடித்து இயக்கியிருந்த ஜெய்கின் படத்திலும் நடித்திருந்தார் சமீபத்தில் ஒரு பத்திரிகையாளரிடம் பேசுவதில் தயாரிப்பாளர்களை கொஞ்சம் தரக்கரவாக பேசியிருந்தார் தயாரிப்பாளர்கள் படுக்கைக்கு அழைக்கிறார்கள் படுக்கையில் அனுபவித்த பின்னர் தான் வாய்ப்பு தருகிறார்கள் இதை நான் சொல்வதற்கு வெட்கப்படவே இல்லை ஏனென்றால் பலர் இந்த விஷயத்தை மென்று முழுங்கி விடுகிறார்கள் வெளியில் சொல்ல விருப்பப்படுவதில்லை ஏனென்றால் அவர்கள் அவர்கள் எல்லோருமே முன்னணிக்கு வந்த நடிகைகள் நான் ஏன் சொல்கிறேன்னா நான் இன்னும் முன்னுகோரல அதனால் நான் என்னுடைய விரக்தியின் வெளிப்பாடு தான் இந்த பேட்டி தயாரிப்பாளர்களும் சரி இயக்குனர் சரி படுக்கைக்கு அழைத்த பிறகு அனுபவித்த பிறகுதான் பட வாய்ப்பை தருகிறார்கள் என்பது இரத்த கண்ணீர் வடித்த பிறகு சொல்கிறேன் என சொன்னார் சுர்லின் சாவ்லா நடிகை